தமிழ்நாடு முழுவதும் இன்னும் ஒரு சில நாட்களில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு தனியார் பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்து அதன் உறுதித்தன்மையை கண்காணிப்பது தொடர்பாக மாநிலம் முழுவதும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதேபோல் ராணிப்பேட்டை ஆட்டோ நகர் பகுதியில் அமைந்துள்ள திறந்தவெளி மைதானத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் 250 மேற்பட்ட பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி கலந்து கொண்டு பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணியினை தொடங்கி வைத்தார். பின்னர் ஆய்வு செய்த ஆட்சியர் பள்ளி வாகனங்களின் தரம் குறித்தும் அதில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் குழந்தைகளின் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்தும் ஆய்வு செய்து வாகன ஓட்டுநர்களிடம் கேட்டறிந்தார். பிறகு பள்ளி பேருந்துகளில் குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தமாக ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதனை உடனடியாக நிவர்த்தி செய்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என ஓட்டுநர்களுக்கு ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து கூடியிருந்த அனைத்து பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கும் வாகனங்களில் தீ விபத்து உள்ளிட்ட விபத்து காலங்களில் ஏற்படும் பிரச்சினைகளை கையாள்வது குறித்து ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தீயணைப்புத்துறை வீரர்கள் தத்ரூபமான முறையில் செயல் விளக்கம் அளித்தனர். அதே போல பேட்டரி பயிருக்குன்னா பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுற மெயின் சுவிட்ச் ஒன்று வச்சிருப்பாங்க எல்லா வண்டிங்களையும், அந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கனாவே 90% பயிர் அணைஞ்சிரும். கொஞ்சம் இருக்க தவிர்த்து இது மாதிரி எக்ஸ்டென்ஷன் வச்சு அணைக்கணும். ரெண்டு பக்கம் அகலமாக பிடிச்சிங்க, உங்கள் கால் மேலேருந்து படையாமல் போடுங்க, மொத்தமாக கவர் பண்ணி போடணும். இந்த நிகழ்வின் போது ராணிப்பேட்டை வட்டார போக்குவரத்து அலுவலர் ராமலிங்கம், வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் சிவகுமார், அரக்கோணம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் செங்கோட்டு வேலன் மற்றும் பள்ளி வாகன ஓட்டுநர்கள், அரசு அதிகாரிகள், தீயணைப்புத் துறையினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.